حي على الفلاح. இது இல்லை என்றால் நோன்பு நடக்காது. அர்க்கானு சியாம் நோன்புடைய முதல் ருக்குன் என்ன? முதல் நோன்புடைய ருக்குன் இது இருந்தால் நோன்பு. அந்நியா என்ன? நீயத். நீயத்தை மேற்கொள்ளுதல். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன் ஹனஃபா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை இஹ்லாஸோடு வணங்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிட்டிருக்கிறான். இதை தவிர வேறு கட்டளை அல்லாஹ் கொடுக்கவில்லை. இஹ்லாஸ் நியாவோடு தொடர்புபட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமல் அமாலு பின்னியாத், எண்ணங்களை கொண்டுதான் செயல்கள் அமையும். இப்போ நீயத் நோன்பிற்கு கடமை, கட்டாயம். நோன்பு இரண்டு வகைப்படும். நோன்பு ஒன்று ஃபர்தான நோன்பு, இன்னொன்று நஃபிலான நோன்பு. ஃபர்தான நோன்பிற்கு நீயத் இல்லாமல் அந்த நோன்பு நிறைவேறாது. ஃபர்தான கடமையான நோன்பிற்கு நீயா இல்லாமல் அந்த நோன்பு நிறைவேறாது. கட்டாயமாக நோன்பிற்கு நீயத் அவசியம். ஒவ்வொரு நோன்பிற்கும், ரமதான் மாதத்தில் இருக்கக்கூடிய 30 நோன்புகளில் ஒவ்வொரு நோன்பிற்கும் நீயத் அவசியமா? நீயத் இல்லாமல் ஜும்ஹூர் உலமா, ஒட்டுமொத்த உலமாக்களுடைய கூட்டம் சொல்கிறது, இத்திஃபா, ஒன்று சேர்ந்து, ஒவ்வொரு நோன்பிற்கும் நீயத் இல்லாமல் அவர் நோன்பை தொடர்ந்தால் அந்த நோன்பு அவருக்கு நிறைவேறாது. மாலிக் ரஹ்மஹுல்லாஹ்வுடைய வழியை பின்பற்றுபவர்கள் மட்டும் இதிலிருந்து விதி வழக்கு. 30 நாட்களுக்கும் ஒரு நீயத்து போதும் மாலிக் அவர்களிடத்தில். அவர்களை தவிர இருக்கக்கூடிய அனைத்து உலமாக்களிடத்திலும் ஒவ்வொரு 30 நாளில் ஒவ்வொரு நாளுக்கும் நீயத் அவசியம். எப்படி? ஃபஜ்ருடைய வக்துக்கு முன்னால், ஃபஜ்ருடைய வக்துக்கு முன்னால் அவன் அடுத்த நாளுடைய நீயத்தை செய்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதாரம், மன் லம் யுபையித்து ஸியாம் கப்ல அல் ஃபஜ்ர் ஃபலா ஸியாம லஹு. யார் ஒருவன் நீயத் இல்லாமல் நோன்பை அடைகிறான் அவனுக்கு நோன்பு கிடையாது. யாருடைய ஹதீஸ்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ். எப்படி? ஃபர்தான நோன்பிற்கு ஃபஜ்ருடைய வக்திற்கு முன்னால் நீயத்தை மேற்கொள்வது கட்டாயம். அது இல்லாமல் நோன்பு கிடையாது. நஃபிலான நோன்புக்கு நீயத் ஃபஜ்ருக்கு முன்னால் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. என்ன ஆதாரம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், தஹல அலையன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஒருமுறை எங்களுடைய வீட்டுக்கு வந்தார்கள். தாதையும் ஒரு நாள் ஃபகால சொன்னார்கள், ஹல் இந்தக்கும் ஷை, ஏதாவது இருக்கிறதா? காலை நேரம், ஹல் இந்தக்கும் ஷை, ஏதாவது இருக்கிறதா? என்ன இருக்கிறது கேட்கிறார்கள். தங்கம் இருக்கிறதா, வெள்ளி இருக்கிறதா, வைடூரியம் இருக்கிறதா, மருகதம் இருக்கிறதா என்று கேட்டார்களா? என்ன கேட்டார்கள்? சாப்பாடு இருக்கா? ஹல் இந்தக்கும் ஷை. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், லா யா ரசூலல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், ஒரு நாள் உங்களுடைய வீட்டில் கேட்டு பதில் இல்லாமல் இருக்குமா? பதில் இல்லாமல் யாருடைய வீடாவது இருந்திருக்கிறதா வாழ்நாளில்? முஹம்மது ரசூலுல்லாஹ், ஹல் இந்தக்கும் ஷை, லா யா ரசூலல்லாஹ், ஃபஇன்னி இதன் ஸாஹி, அப்படி என்றால் நான் உண்பு. சுப்ஹானல்லாஹ், அப்படி என்றால் நான் உண்பு. இது எந்த நேரம்? பகல் நேரம். இந்த நேரத்திலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. எந்த நேரத்திலே நஃபிலான நோன்பை சொன்னால் நோன்பாக கடமையா? ஏற்றுக்கொள்ளப்பட்ட எல்லா உலமாக்களுடைய கருத்து என்னவென்றால், கபல ஜிவால், சூரியன் நேர் உச்சியில் வருவதற்கு முன்னால் எந்த நேரத்திலும் அவர் குடிக்காமல், காலையிலிருந்து குடிக்காமல் பசியாக இருந்தால் அவர் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நீயத்தை கொண்டு நோன்பை நிற்கலாம். இப்போது சூரியன் நடு உச்சிக்கு வருவதற்கு முன்னால் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் காலையிலிருந்து பசியாக தாகத்தோடு இருந்தால் அவர் நோன்பை தொடரலாம். இது எந்த நோன்புக்கு? நஃபிலான ஃபர்தான நோன்புக்கு நீயத் அவசியம். நீயத்தை வாயால் மொழிவதா, மனதால் சொல்லுவதா? வாயால் எப்படி மொழிவது? நவை தூ சௌமதி நன்னதாயி பரதி ரமதான, அது போன்ற இதுவெல்லாம் பிதா, இதுவெல்லாம் ஆதாரம் இல்லாத செயல்பாடுகள். எல்லா உலமாக்களிடத்தில், தனிப்பட்ட கருத்தல்ல, எல்லா உலமாக்களுடைய ஒட்டுமொத்த கூட்டமும் சொல்லுகிறது, நீயாவை வாயால் மொழிதல் பிதா, மார்க்கத்தில் புதுமையை ஏற்படுத்துதல்.
நீயா உள்ளம் சம்பந்தப்பட்டது, எண்ணம் உள்ளம் சம்பந்தப்பட்டது, உள்ளத்திலிருந்து அதை மொழிவதுதான் கடமையாக. எல்லா அமல்களிலும் தொழுகையில் பார்த்தால் இருப்பார், தக்பீரை கட்டுவார், தொழுகிறேன், இமாமை முன்னோக்கி, கிபிலாவை முன்னோக்கி இரண்டு ரக்காத்துகள் சரியா வராது. அதுக்கு மறுபடியும் தொழுகிறேன், இமாமை முன்னோக்கி இரண்டு ரக்காத்துகள், கிபிலாவை முன்னோக்கி வராது மறுபடியும். இப்படி அவருக்கு ஃபர்து தொழுகை முடிந்துவிடும் அளவுக்கு நியத்தை மேற்கொண்டு கொண்டே இருப்பார். அதுவெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நீயா கிடையாது, நீயா உள்ளம் சம்பந்தப்பட்டது. நாளை நோன்பு நோக்கிறேன், அவ்வளவுதான், நாளை நோன்பு நோக்கிறேன், மனதால் எண்ணினால் போதும், அதுதான் சுன்னா, அதுதான் குர்ஆன் சுன்னாவுடைய வழிகாட்டல். நீயத்தை வாயால் மொழிதல் பிதா, மார்க்கத்தில் புதுமையை ஏற்படுத்துதல். இரண்டாவது அடிப்படை, இரண்டாவது ருக்கூர், இது இல்லை என்றால் நோன்பு கிடையாது. அது என்ன? அதுதான் நோன்புடைய விளக்கம். சூரியன் உதயமாவதிலிருந்து சூரியன் மறையும் வரை அல்லாஹ் தடுத்த அனைத்து காரியங்களையும் விட்டு விலகி இருத்தல். எதையெல்லாம் அல்லாஹ் தடுத்திருக்கிறான்? ரமதானுடைய காலை பொழுதுகளில் சாப்பிடுவதை, குடிப்பதை, ரமதானுடைய நேரங்கள் சூரியன் உதயமாவதிலிருந்து சூரியன் மறையும் வரை அல்லாஹ் தடுத்திருக்கிறான். மனிதர்களோடு இணைவதை அல்லாஹ் தடுத்திருக்கிறான். இது போன்ற காரியங்களை விட்டு முற்றிலுமாக தடுத்திருத்தல். இதை மீறினால் நோன்பு அவருக்கு கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், "வகுலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லக்குமுல் கைதுல் அபியத் மினல் கைதுல் அஸ்வத்." அந்த சூரியன் உதயமாகக்கூடிய நேரம், கருப்பு நிறத்தின் நூலிலிருந்து வெள்ளை நிற நூல் வெளியாகக்கூடிய அந்த நேரம் வரை சாப்பிடுங்கள், குடிங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறிவிட்டு சொல்கிறான். "சும்மா அத்திமு ஸியாம இலல்லைல்," பிறகு நோன்பை முழுமையாக்குங்கள் இரவு வரை, பசித்திருங்கள் இரவு வரை. மூன்றாவது ருக்ன் பொதுவானது, அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும், அறிவுள்ளவராக இருக்க வேண்டும், சக்தி மிக்கவராக, அந்த நோன்பை நோற்பதற்கு சக்தி உள்ளவராக இருக்க வேண்டும். மரீதாக, நோயாளியாக இருக்கக்கூடாது, பயணத்தில் அவர் இருக்கக்கூடாது. பயணத்தில் நோயாளியாக இல்லாத எல்லா முஸ்லீமான ஆண்கள் மீதும் நோன்பு கடமை. அவர் யாராக இருக்க வேண்டும்? முஸ்லீமாக இருக்க வேண்டும், சிந்தனை உள்ளவராக இருக்க வேண்டும், பாலிகானவராக, வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும், அந்த நோன்பை நோற்பதற்கு சக்தி உள்ளவராக இருக்க வேண்டும். நோன்பாளியாக அவர் பயணத்தில் இருக்கக்கூடாது, நோயாளியாக இருக்கக்கூடாது. பெண்ணாக இருந்தால் அந்த பயணம் நோயோடு ஹைத் நிஃபாஸ், அந்த அவர்களுடைய அந்த இரண்டு பருவங்கள், அந்த இரண்டு காலத்தை தவிர மற்ற காலத்தில் அவர்கள் இருந்தால் அவர்கள் மீது நோன்பு கடமை, அந்த காலத்தில் இருந்தால் அவர்களுக்கு நோன்பு கடமை கிடையாது. இந்த மூன்று ருக்ன்கள், நீயா, இரண்டாவது காலையிலிருந்து இரவு வரை அந்த மகரிபுடைய அந்த இஃப்தாருடைய நேரம் வரை பசித்திருத்தல், தாகத்தோடு இருத்தல், மனைவி மகளோடு இணையாமல் இருத்தல், மூன்றாவது அவர் முஸ்லீமாக சிந்தனை உள்ளவராக, தெளிவானவராக, சக்தியுடையவராக, நோயாளியாகவோ பயணத்தில் இல்லாமலோ, ஹைதாகவோ, நிஃபாஸுடைய பெண்களாகவோ இல்லாமல் இருந்து அவர்கள் மீது நோன்பு